ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காவ்யா. எனக்கு வயது 36. நான் கோவையில் வசிக்கிறேன். என் கணவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓரளவு வசதியான குடும்பம்தான். எங்களுக்கு திருமணம் முடிந்து 12 வருடங்கள் ஆகிறது. எங்களுக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான். அவன் தற்போது பள்ளிக்கு செல்கிறான். நான் வீட்டில் தான் இருக்கிறேன். என் வேலை வீட்டை பராமரிப்பது, உணவு தயாரிப்பது, மகனை பள்ளிக்கு அனுப்பி வைப்பது. மற்ற நேரங்களில் டிவி பார்ப்பேன், இல்லை என்றால் மொபைலில் ஏதாவது செய்து கொண்டிருப்பேன். ஆனால் என் கணவர் இதையெல்லாம் கண்டு கொள்ள மாட்டார். அவருக்கு வேலைதான் ரொம்ப முக்கியம். அதுவும் தனக்கு கொடுக்கும் வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்று தான் நினைப்பார். அவருக்கு நைட் ஷிஃப்ட் ஜாப் தான். அதனால் அவர் ஒன்று தூங்குவார், இல்லை என்றால் ஆஃபீஸில் இருப்பார். எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூட அவர் வரமாட்டார். அதனால் உறவினர்களின் நல்லது கெட்டதெல்லாம் நான் தான் போவேன். நானும் கோவையிலே வளர்ந்த பொண்ணுதான். அதனால் நான் தனியாக நான் எங்கு வேண்டுமென்றாலும் செல்வேன், வருவேன். இந்த நிலையில் ஒரு முறை நான் எனது உறவினர் ஃபங்க்ஷனுக்கு பெங்களூருக்கு ரயிலில் சென்றேன். அப்போது எனக்கு எதிரே ஒரு நபர் அமர்ந்திருந்தார். அவரை பார்க்கும்போது அவருக்கு வயது ஒரு 30-35 வயது இருக்கும். நாங்கள் இருவரும் லோயர் பெர்த். அங்கே அப்பர் பெர்த்துகளில் ஒரு பெண் பயணியும் ஒரு வயதான ஆணும் இருந்தனர். ஒரு பெண் ஷார்ட்ஸ் அணிந்திருந்தாள். பார்க்க சினிமாவில் நடிகைகள் அணிவது போல அரைகுறையாக இருந்தது. ரயில் கோவையிலிருந்து நகரத் தொடங்கியது. திடீரென்று அந்த பெண் எனக்கு எதிரே அமர்ந்திருந்த அந்த நபரிடம் இருக்கையை தர சொல்லி கேட்டாள். ஆனால் அந்த நபரோ, இது என் சீட், நான் முன்பதிவு செய்தது, என் இருக்கையை உங்களுக்கு எப்படி வழங்க முடியும் என்று சொன்னார். அவள் தன் முகத்தை அப்பாவித்தனமாக வைத்து கொண்டு மீண்டும் கேட்டாள். நான் ஒரு பெண், தயவு செய்து புரிந்து கொண்டு எனக்கு இருக்கை கொடுங்கள் என்று கேட்டாள். ஆனால் அவரோ இருக்கையை தர மறுத்துவிட்டார். அதன் பின்னர் அவள் தன் மோசமான பக்கத்தை காட்ட ஆரம்பித்தாள். சத்தம் போட்டு கத்தி, நீ என்னை தொல்ல பண்றேன்னு சொல்ல போறேன் என்றாள். இது அந்த நபருக்கும் பயத்தை ஏற்படுத்தியது போல அவர் ஷாக் ஆனார். இத்தகைய சூழ்நிலையில் இந்திய சட்டங்கள் பெண்களுக்கு ஆதரவாக எப்படி செயல்படும் என்பது அவருக்கு தெரியும் போல. அதனால் தன் இருக்கையை விட்டு எழுந்து டிக்கெட் பரிசோதகர் வரும் வரை காத்திருந்தார். பின்னர் பரிசோதகர் அங்கு வந்ததும் அந்த நபர் புகார் செய்தார். பரிசோதகர் முதலில் அந்த பெண்ணுக்கு எடுத்து சொல்லி சிறிது வாக்குவாதத்தில் ஈடுபட முயன்றார். ஆனால் பின்னர் அவளது அப்பாவித்தனமான முகத்தை பார்த்ததும் அவள் கொஞ்சம் வேறு மாதிரி பேச அவளுக்கு சாதகமாக பேச ஆரம்பித்தார் பரிசோதகர். அதன்பின் டிக்கெட் பரிசோதகர் அந்த நபரிடம் ஏதோ அவர் தவறு செய்தது போல, அவள் ஒரு பெண், அவளுடைய நிலைமையை புரிந்து கொண்டு ஆணாகிய நீங்கள் இதற்கு ஒத்துப்போக வேண்டும் என்று பேசினார். ஆனால் அந்த நபரோ விடவில்லை. அந்த பெண்ணுக்கு ஏதாவது முடியலையா சொல்லுங்க, நான் என் இருக்கையை தருகிறேன். இல்லை, அந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறாளா, வயதான பெண்ணா, இல்லை உடலில் ஏதாவது பிரச்சனையா என்று அந்த பேசிய நபர், ஒன்று செய்யுங்கள், இனிமேல் லோயர் பெத் பெண்களுக்கு மட்டும்தான் என்ற ஒரு ரூலை கொண்டு வந்து விடுங்கள். ஆண்களாகிய நாங்கள் வயதானவர்களாக இருந்தாலும் உடல்நலம் சரியில்லை என்றாலும் நாங்கள் அப்பர் பெர்த்தில் அமர்கிறோம் என்று பரிசோதகரை ஒரு பிடிபிடித்தார் அந்த நபர். அனைத்தையும் சரி செய்ய வேண்டிய நீங்களே ஒரு பெண் என்பதால் அவர்களுக்கு சாதகமாக பேசலாமா என்று சொல்ல, பரிசோதகரோ அந்த நபரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த பெண்ணை அவளின் இடத்துக்கு போக சொன்னார். அதன்பின் அந்த பெண் எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு போய் அவள் இருக்கையில் அமர்ந்தாள். பாலின சமத்துவத்தை பற்றி பேசும் பெண்களில் சிலர் தமக்கு அதிகாரம் குறைவாக இருப்பதை இவ்வாறாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள்.